லெக்சர்ல நம்ம வந்து ஃபோட்டான் கான்ஸ்டன்ட்ஸ் அண்ட் ஃபோட்டான் வேரியபிள்ஸ் பத்தி பார்த்தோம். இப்போ இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம், இந்த லெக்சர்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைப் ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் ஃபோட்டான். டைப் ஸ்பெசிஃபிகேஷன்னா என்ன? நம்ம வந்து கான்ஸ்டன்ட்ஸ் வேரியபிள்ஸ்ல வந்து என்ன சொன்னோம், இன்டீஜியர் கான்ஸ்டன்ட்ஸ், ரியல் கான்ஸ்டன்ட், டபுள் பொசிஷன் கான்ஸ்டன்ட், அது மாதிரி வேரியபிள்ஸ்ல இன்டீஜியர் வேரியபிள், டபுள் பொசிஷன் வேரியபிள், ரியல் வேரியபிள், அதெல்லாம் சொல்கிறோம். இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம், டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் டேட்டா டைப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அதை எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம்? ஃபோட்டோவில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப்பாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒன்று வந்து என்ன அப்படின்னா இம்ப்ளிசிட் ஸ்டேட்மெண்ட், அனதர் ஒன் இஸ் எக்ஸ்பிளிசிட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் ஃபோட்டான் டைப் ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஒன்று இம்ப்ளிசிட் டைப்பு, அனதர் ஒன் இஸ் எக்ஸ்பிளிசிட் டைப். அதில் இம்ப்ளிசிட் டைப்னா என்னன்னு பா. இந்த இம்ப்ளிசிட் டைப்பில் என்ன செய்யும் அப்படின்னா, இப்போ நான் நிறைய வேரியபிள்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ரியல் வேரியபிள் எக்ஸ்பிளைன் பண்ண, என் ப்ரோக்ராமில் ஒரு ரியல் வேரியபிள் இருக்கு, இன்டிஜியர் வேரியபிள் இருக்கு, டபுள் பொசிஷன் இருக்கு, கேரக்டர் வேரியபிள் இருக்கு, அதெல்லாம் நம்ம கேட்க போகிறோம் நம்ம ப்ரோக்ராமில் அப்படின்னா, இந்த இம்ப்ளிசிட் ஸ்டேட்மெண்ட்ல ஒரே ஸ்டேட்மெண்ட்லேயே வி கேன் எக்ஸ்பிளைன் ஆல் வேரியபிள்ஸ், அரேஸ், கான்ஸ்டன்ட்ஸு, எக்ஸ்டர்னல் ஃபங்க்ஷன்ஸு எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம், ஒரே டேட்டா டைப்ல ஒரே இம்ப்ளிசிட் ஸ்டேட்மெண்ட்லேயே எல்லா டேட்டா டைப்பையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இதோடைய கமாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இம்ப்ளிசிட், IMPLICT கேப்பிட்டல் லெட்டர்ல எழுதணும், IMPLICIT இம்ப்ளிசிட் டைப் ஒன். அதில் என்னென்ன டைப்போ அதெல்லாம் சொல்லலாம், என்னென்ன வேரியபிளோ அத்தனை வேரியபிள் சொல்லலாம். டைப் டூ என்னென்ன வேரியபிளோ, எத்தனை டைப் இருக்கோ அதை எல்லாத்தையும் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம், இம்ப்ளிசிட் ரியல் ஏ டு டி, இன்டீஜர் ஐ டு ஜே, காம்ப்ளெக்ஸ் பி, டபுள் ப்ரிசிஷன் இ, லாஜிக்கல் எஃப். அப்போ ஒரே இதுலேயே ஐ எம் எக்ஸ்பிளைனிங் ரியல் வேரியபிள், இன்டீஜர், காம்ப்ளெக்ஸ் டைப் வேரியபிள், டபுள் ப்ரிசிஷன் வேரியபிள், லாஜிக்கல் வேரியபிள், எல்லாத்தையும் சொல்லலாம். அப்போ ஒரே இம்ப்ளிசிட் ஸ்டேட்மெண்ட்ல எல்லா டேட்டா டைப்ஸையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இப்போ இது எப்படி எடுத்துக்கோம், இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் உங்கள் நோட்ஸில் கொடுத்துருக்கும் பாரு, இம்ப்ளிசிட் ரியல் ஏ டு டி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏலேருந்து டியில் ஸ்டார்ட் பண்ணுற எல்லா எழுத்தையுமே எல்லா வேரியபிளையுமே அது வந்து ரியல் டைப்பாக எடுத்துக்கும். ஐலேருந்து ஜேயில் உள்ள எல்லாத்தையுமே இன்டிஜர் டைப்பாக எடுத்துக்கும். பிங்கிறத காம்ப்ளெக்ஸ் டைப்பில் எடுத்துரும். ஈன்னு நீ எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அதை டபுள் ப்ரிசிஷனாக எடுத்துக்கும். லாஜிக்கலுக்கு எஃப்னு எடுத்துக்கும். ஸோ இது இம்ப்ளிசிட் ஸ்டேட்மெண்ட். எக்ஸ்பிளிசிட் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னா, யூ ஷுட் டிக்ளேர் ஆல் த டேட்டா டைப்ஸ் செப்பரேட்லி. ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜர் அப்படின்னா இன்டீஜர் IJKLMN ஸ்டார்ட் பண்ணுற எந்த எழுத்தை வேணாலும் எந்த வேரியபிளுக்கு வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் இன்டீஜரை தனியாக சொல்லணும், ரியலை தனியாக சொல்லணும். இன்டீஜர் லிஸ்ட் ஆஃப் வேரியபிள்ஸ், ரியல் லிஸ்ட் ஆஃப் வேரியபிள்ஸ், டபுள் ப்ரிசிஷன் லிஸ்ட் ஆஃப் வேரியபிள்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் என்ன, இப்போ நான் வந்து இன்டீஜர் ஐ சம் அப்படின்னா ஐ சம்ங்கிறது இன்டீஜர் டைப்பு, ரியல் ஆவரேஜ் அப்படின்னு ஒரு வேரியபிள் நேம் வச்சுருக்கேன்னா இப்போ அந்த ஆவரேஜுங்கிறது ரியல் டைப்பாக எடுத்துக்கும். அப்போ ஒவ்வொரு டேட்டா டைப்பையும் தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இட் இஸ் எக்ஸ்பிளிசிட் டேட்டா டைப். ஒரு எல்லா டேட்டா டைப்பையும் ஒரே ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே நான் கொண்டு வரணும்னு நினச்சேன்னா இட் இஸ் த இம்ப்ளிசிட் டேட்டா டைப். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, இம்ப்ளிசிட் டைப் அண்ட் எக்ஸ்பிளிசிட் டைப். அடுத்தது ஃபோட்டோவில் அடுத்த முக்கியமான விஷயம் ஆப்பரேட்டர். டைப் இதுக்கு முன்னாடி வாட் இஸ் த டிஃபரன்ஸ், இது சம்டைம்ஸ் கொஸ்டினில் கேட்குறாங்க வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இம்ப்ளிசிட் அண்ட் எக்ஸ்பிளிசிட் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு கேட்குறாங்க. உனக்கு நான் கொடுத்துருக்கேன் நோட்ஸில், அதை பாரு. த இம்ப்ளிசிட் ஸ்டேட்மெண்ட் டஸ் நாட் டிக்ளேர் த டேட்டா டைப் ரிட்டர்ன் பை த ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு டேட்டா டைப் சொல்லியிருக்க, உன் ப்ரோக்ராமில் ஒரு டேட்டா டைப் சொல்லியிருப்பேன். ஃபங்க்ஷன்னா என்ன முதல்ல, அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும், பின்னாடி வருது அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். ஆனால் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு செப்பரேட்டாக ஒரு வேலை செய்கிறதுக்கு நான் என்ன செஞ்சுக்கலாம், ஒரு ப்ரோக்ராமை அந்த ஃபங்க்ஷனில் எழுதி வச்சிடலாம். அங்கே ஒரு டேட்டா டைப்பை நீ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க, அங்கே வந்து டிக்ளேர் பண்ணியிருக்க. ஆனால் நீ உன் மெயின் ப்ரோக்ராமில் அந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணும்பொழுது அங்கே அந்த டேட்டா டைப் இருந்துச்சுன்னா அந்த டேட்டா டைப்பை இது எடுத்துக்காது, எது இம்ப்ளிசிட் ஸ்டேட்மெண்ட். ஸோ த இம்ப்ளிசிட் ஸ்டேட்மெண்ட் டஸ் நாட் டிக்ளேர் த டேட்டா டைப் ரிட்டர்ன்டு பை த ஃபங்க்ஷன். ஆனால் எக்ஸ்பிளிசிட்ல அப்படி கிடையாது, இட் வில் அக்செப்ட் த டேட்டா டைப் வி ஷுட் பி கிவன் இன் தி ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனில் நீ என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கியோ அதை வந்து ப்ரோக்ராம்லேயே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த டேட்டா டைப்பை யூஸ் பண்ணிக்கலாம்.
அந்த இனிஷியலைசேஷன் அந்த டிக்ளரேஷன் ஆஃப் டைமென்ஷன் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் அலவுட். டோட்டலாக டைமென்ஷன் ஸ்டேட்மெண்ட்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, அது வந்து இம்ப்ளிசிட்டா இருந்தா அலோவ் பண்ணாது, எக்ஸ்பிளிசிட்டுக்கு அது யூஸ் ஆகும். அதுமாதிரி ஒரு சிங்கிள் இம்ப்ளிசிட் ஸ்டேட்மெண்ட் வேரியஸ் வேரியபிள் டைப்ஸ் கேன் பி டிக்ளர்டு. ஒரே இம்ப்ளிசிட் ஸ்டேட்மெண்ட்ல எல்லா டைப்பையும் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஆனால் இனி எக்ஸ்பிளிசிட் டைப் ஸ்டேட்மெண்ட் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் வேரியபிள் கேன் பி டிக்ளர்டு. அதுமாதிரி த இம்ப்ளிசிட் ஸ்டேட்மெண்ட் டிக்ளேர்ஸ் த டைப் ஆஃப் வேரியபிள் பை அன் இனிஷியல் ஆல்பாபெட் அண்ட் இட் அப்ளைஸ் டு ஆல் த வேரியபிள்ஸ் பிகினிங் வித் தட் லெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ டு டி போட்டாப்ப, ஏலேருந்து டி வரைக்கும் நீங்கள் எந்த பேர் வச்சாலும் அது வந்து அது என்ன எடுத்துக்கும், நீ ரியலாக சொல்லியிருந்தா ரியலாக எடுத்துக்கும். ஆனால் எக்ஸ்பிளிசிட்ல அப்படி கிடையாது, தனித்தனியாக சொல்லணும். அதுமாதிரி தி சைஸ் ஆஃப் த ஸ்டோரேஜ் ஆக்குப்பைடு பை த வேரியபிள் ஈஸ் இம்ப்ளைடு பை த இம்ப்ளிசிட் ஸ்டேட்மெண்ட். அதோட சைஸை வந்து இம்ப்ளிசிட் ஸ்டேட்மெண்ட் தான் நம்ம டிக்ளேர் பண்ணணும், ஆனால் இந்த கேஸ் ஆஃப் எக்ஸ்பிளிசிட்ல அது கிடையாது. ஸோ திஸ் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இம்ப்ளிசிட் அண்ட் எக்ஸ்பிளிசிட் ஸ்டேட்மெண்ட்டு. சில சமயம் அஞ்சு மார்க் கேள்வியில் அதை கேட்குறாங்க, அது பார்த்துக்கோங்க. அடுத்தது முக்கியம் என்ன சொன்னேன், ஆப்ரேட்டர்ஸ். ஃபோட்டோவில் வந்து மூணு டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் மெயினாக இருக்கு, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன, ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் டபுள் டபுள் ஸ்டார் போட்டோம் அப்படின்னா அது எக்ஸ்போனன்சியேஷன். ஸோ ஃபோட்டோனில் எக்ஸ்போனன்சியேஷனாக டபுள் ஸ்டாரில் தான் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் எக்ஸ்போனன்சியேஷன் இஸ் கால்ட் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ்லாம் என்னென்னா, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு, இதெல்லாமே வந்து ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். இப்போ இதெல்லாம் போட்டால எப்படி வந்து நம்ம டிக்ளேர் பண்ண முடியும், எப்படி சொல்லணும், அதை எழுதணும் அப்படின்னா டாட் வச்சு எழுதணும். டாட் எல்டி இட் இஸ் லெஸ் தென், டாட் எல்இ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, டாட் இக்யூ டாட் அப்படின்னா ஈக்குவல் டுன்னு அர்த்தம், டாட் என்இ டாட் வச்சுன்னா நாட் ஈக்குவல் டுன்னு அர்த்தம், டாட் ஜிடி டாட் அப்படின்னு வச்சுன்னா கிரேட்டர் தென் அர்த்தம், டாட் ஜிஇ டாட் அப்படின்னு வச்சுன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு அர்த்தம். அது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பார்த்துங்க, எக்ஸ் டாட் எல்டி டாட் ஒய் அப்படின்னா எக்ஸ் லெஸ் தென் ஒய்னு அர்த்தம். அது மாதிரி எக்ஸ் டாட் ஜிடி ஒய் அப்படின்னா எக்ஸ் கிரேட்டர் தென் ஒய்னு அர்த்தம். ஸோ தீஸ் ஆர் கால்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, தென் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் என்னென்ன இருக்கு, நம்ம எப்படி டிஜிட்டல் ட்ரானிக்ஸில் படிக்கிறோமோ அதே தான், அண்ட் ஆப்ரேட்டர், ஆர் ஆப்ரேட்டர், நாட் ஆப்ரேட்டர், அடுத்தது ஈக்குவலண்ட்டு நாட் ஈக்குவலண்ட்டு, எல்லாமே எப்படி சொல்லணும், ரெண்டு டாட்டுக்கு நடுவில் சொல்லணும், டாட் அண்ட் டாட் அப்படின்னா அண்ட் ஆப்ரேட்டர், தட் இஸ் எக்ஸ் டாட் அண்ட் டாட் ஒய் அப்படின்னு வச்சுன்னா எக்ஸ் அண்ட் ஒய் வென் சாட்டிஸ்ஃபைஸ் ரிசல்ட் வந்து ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஆர் ஆப்ரேட்டர் எதை சொன்னாலுமே நம்ம என்ன செய்யணும், ரெண்டு டாட்டுக்கு நடுவில் சொல்லணும். ஸோ என்னென்னா, ரிலேஷனல் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் ஆர் தி ஆப்ரேட்டர்ஸ் இன் த ஃபோட்டான். அடுத்த கிளாஸில் அடுத்த டாபிக் பார்ப்போம்.